ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ குட் டே டு ஆல். நான் உங்கள் கண்ணன். ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகி 6 மந்த்தாக கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. February 2022 அப்போ ஸ்டார்ட் ஆகி ஸ்டில் லேட் August 2022 வரைக்கும் இன்னும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய 10 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிஃபோராக World War II அப்போ தான் இந்த மாதிரி பெரிய பெரிய சண்டையெல்லாம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு மேலே எப்படியாச்சும் நாடு பிடிச்சாங்கன்ற ஆசைக்காக ஸோ அந்தந்த நாட்டு மேலே சண்டையெல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் World War II அப்புறம் இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வார் தான் ஒரு மிகப்பெரிய வாராக இருந்துகிட்டு இருக்குது. இந்த ரஷ்யா வந்து எப்படியாச்சும் யுக்ரைனை கேப்சர் பண்ணி ஆகணுன்ற காரணத்துக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேட்டோ பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சு ஸோ டெவலப் ஆகி இந்த யுக்ரைனை கேப்சர் பண்ணி ஆகணும்னு இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து World War II அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் வாராக நடந்துகிட்டு இருக்குது. செகண்ட் ஒன், இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து ஸ்டில் லேட் August 2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த யுக்ரைன் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் உயிர் பிழைச்சா போதும்ன்ற காரணத்துக்காக யுக்ரைனை விட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, பெலாரஸ், போலாந்து, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, பல்கேரியா, ரொமேனியா, இப்படி என்னவெல்லாம் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் அங்கே வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா around 5.5 million to 6 million ஆஃப் பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க. இன்னும் கூட மைக்ரேஷன் கவுண்ட் வந்து ஸோ அவங்க வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மைக்ரேஷன் கவுண்ட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. தேர்ட் ஒன், இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிகினிங்காகவே இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அண்ட் தென் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவை வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உக்ரைன் மேலே வார் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம், ரஷ்யா மேலே சாங்ஷன் தொடுப்போம்னு சொல்லி அந்த மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய பிரசிடென்ட்டான விளாடிமிர் புட்டினும் எதுவுமே கேட்காம யுக்ரைன் மேலே போர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுடைய சாங்ஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய ட்ரேடிங் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு ஒரு டிஜிட்டல் வைஸாக இவங்களுடைய ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிக்க முடியுமோ, சாங்ஷன்லாம் போட முடியுமோ, இன்டர்நெட் சர்வீஸ்லாம் கட் பண்ணுறது, அந்த பார்த்தீங்கன்னா இந்த சோனி, வால் டிஸ்னி, அந்த பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யாவில். அண்ட் தென் இந்த இன்டர்நெட் பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட் பேங்கிங் சிஸ்டம் கூட ரஷ்யாவில் ரன் பண்ணியிருக்காங்க. அதை முதற்கொண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் அண்ட் தென் டிஜிட்டல் வைஸாக என்னவெல்லாம் ஒரு சஃபர் பண்ண வைக்க முடியுமோ, ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி சாங்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கார்ப்ரேட்டில் ஒரு வெல் டேலண்டடான கார்ப்ரேட்னா எதை சொல்லலாம்னா டாட்டாவை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு டாட்டா வந்து பணத்தை சம்பாதிக்கிறத விட, ஸோ மிகப்பெரிய பணத்தை விட அதிகமாக நல்ல பேரை வந்து சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வார் ஸ்டார்ட் ஆன டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யுக்ரைனில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கு around 84,000 மெடிக்கல் சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ மெடிக்கல் வந்து யாரெல்லாம் படிக்க விரும்புகிறாங்களோ, ஸோ யுக்ரைனில் போயிட்டு அந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படியாச்சும் ரிட்டர்ன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர வைக்கணுன்ற காரணத்துக்காக இந்த ஏர் இந்தியா சர்வீஸ் வந்து அவங்களாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எப்படியாச்சும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நம்மளுடைய மதர் கண்ட்ரிக்கு இந்தியாவுக்கு கொண்டு வர வைக்கணுன்ற காரணத்துக்காக அவங்களுடைய இந்த ஏர்போர்ட் சிஸ்டம் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு எம்பிபிஎஸ் ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ பர் இயருக்கு அவைலபிள் சீட் பார்த்திங்கன்னா 84,000 தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சுக்கு தான். ஆனால் அது நடக்கக்கூடிய காம்படிஷன் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸில் காம்படிஷன்லாம் நடக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யுக்ரைன் மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போய்ட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யுக்ரைனில் கிடைக்கக்கூடிய எம்பிபிஎஸ் டிகிரி எல்லாம் ஸோ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அது வந்து வேல்யூபிள், ஸோ எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டிகிரி வந்து ரொம்ப வேல்யூபிள்ன்றதுனால அங்கே போய்ட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதில் படிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா நவீன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். ஸோ அப்படி வந்து அந்த வார் ஜோனில் அவர் வந்து இருந்ததுனால அந்த கார்கிவ் ரீஜியனில் அவர் வந்து ஒரு கிராசரி ஸ்டோருக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காரு. இப்படி பர்ச்சேஸ் பண்ண போன டைமில் இந்த ரஷ்யன் சோல்ஜர் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஷெல்லிங்கை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பாம் எல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டில் இவர் என்ன ஆயிருக்காருனா, இவர் வந்து டெட் ஆகிட்டார். ஸோ March 1, 2022 அப்போ இவர் வந்து டெட் ஆகிட்டார். சிக்ஸ்த் ஒன், ரஷ்யா வந்து இந்த வாரில் எப்படியாச்சும் யுக்ரைனை கேப்சர் பண்ணி ஆகணும், ரொம்ப மும்முரமாக சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓட்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரஷ்யா வந்து பண்ணுறது சரியில்லை, ரஷ்யா வந்து ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அத்துமீறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை எதிர்த்து யாரெல்லாம் ஓட்டிங் பண்ணுறீங்கன்னு அதை வந்து கேட்டிருக்காங்க. இல்லை யார் வந்து ஸ்டேபிளாக இருந்த கண்ட்ரினா, ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ இந்தியா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற கண்ட்ரி, இன்னும் சம் அதர் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவுடைய சப்போர்ட்டாக அவங்களுக்கு தேவை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனுடைய சப்போர்ட்டாக அவங்களுக்கு தேவைன்னு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ எந்த பக்கமே சாய முடியாது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து
யுக்ரைனில் எம்பிபிஎஸ் எல்லாம் ஸோ படிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எந்தளவுக்கு இந்த ஆர்மி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்க முடியுமோ, அண்ட் தென் இந்த ஆயிலாக இருக்குள்ள இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுன்னு எந்தளவுக்கு ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாம் இந்தியா வந்து ரஷ்யா கூட வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக ரஷ்யா கூட இருக்காங்க. அதனால் ரஷ்யாவையும் விட்டு கொடுக்க முடியாது, இன்னொரு பக்கம் யுக்ரைனையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருந்து ஓட்டிங்கே பண்ணாமல் ரஷ்யாவை எதிர்த்து ஓட்டிங் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக என்ன இருக்குன்னா லேட் ஆகஸ்ட் 2022 அப்போ ஒரு ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த வீடியோகிராஃபி மூலமாக அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எதிர்த்திருக்காங்க. ஸோ அதை எதிர்த்ததுனால இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஃபேவராக ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எப்படியாச்சும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் வந்து பங்கெடுத்துக்கணுன்ற காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதை வந்து எதிர்த்து ஓட்டிங் பண்ண சொல்ல முடியாது. ரஷ்யா வந்து கொஞ்சம் எதிர்த்து பண்ணியிருக்காங்க, எப்படியாச்சும் இவருடைய தரப்பு வாதத்தை விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் பதிவு பண்ணி ஆகணுன்ற காரணத்துக்காக ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட்டிவாக இந்தியா வந்து பேசியிருக்காங்க. 7th இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 280 miles வரைக்கும் வார் ஜோனாக இருக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா ஸோ அதை வந்து அதுக்கு பிகினிங் இந்த வார்க்கு பிகினிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேஸ் எல்லாம் இருக்குல்ல அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரேடிங்காக அண்ட் தென் சப்ளைஸ்க்காக ஸோ என்னெல்லாம் கொண்டு போகிட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தென் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு 6 months பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார் ஜோனுன்றதுனால எந்த ஒரு ட்ரேடிங்குமே பண்ண முடியல. எந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், எந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்கனாமிக்கல் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேஸ் வந்து ஒரு வார் ஜோனாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அரௌண்ட் 280 miles வரைக்கும். 8th வார் ஸ்டார்ட் ஆகி ஒரு லாங் பீரியடாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால அதில் காசஸ் ஆகக்கூடிய டெத்தும் அண்ட் தென் சிவியர் கேஷுவலிட்டிஸோட கவுண்ட்டும் இன்னும் ஸோ கவுண்டிங் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வார் வந்து ஃபினிஷ் ஆகாததுனால இன்னும் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் உக்ரைன் சைடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9000 சோல்ஜர் வந்து டெட் ஆனது மட்டும் இல்லாமல் 23000 சோல்ஜர் வந்து சிவியர் கேஷுவலிட்டிஸ் ஆகிருக்காங்க. அண்ட் தென் ரஷ்யா சைடில் பார்த்தீங்கன்னா 25000 மிலிட்ரி சோல்ஜர் அந்த அரௌண்ட் சோல்ஜர் வந்து டெட் ஆனது மட்டும் இல்லாமல் 80,000+ சோல்ஜர் வந்து சிவியர் கேஷுவலிட்டிஸ் ஆகிருக்காங்க. அண்ட் தென் போத் சைடும் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் ஹியூஜ் லாஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ மிலிட்ரி அந்த சைடில் லாஸஸ் மட்டும் இல்லாமல் இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியுமோ ஸோ போத் கண்ட்ரீஸும் அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 9th ரஷ்யா சைடில் நிறைய சோல்ஜருடைய லாசஸ் இருக்கிறதுனால ரஷ்யன் பிரசிடென்ட்டான விளாடிமிர் புட்டினும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய கண்ட்ரி சிட்டிசன்ஸ்க்கு நிறைய ஆஃபர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த சோல்ஜருக்கு ரெக்ரூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இந்த வாரில் இன்வால்வ் ஆகி கலந்துக்கிறீங்களோ ஸோ அவங்க டெட் ஆனால் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அரௌண்ட் 1.5 crore காம்பன்சேஷன் கொடுக்கப்படும்னு சொல்லி அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி இந்த லைஃப் டைம் இம்ப்ரைன்மெண்ட் ப்ரைஸ்னர் எல்லாம் ரஷ்யாவில் இருப்பாங்களே இந்த ரேபிஸ்ட் எல்லாம் இல்லாமல் இந்த மர்டர் பண்ணவங்க அவங்கள என்ன பண்ணியிருக்காருனா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரைஸ்னர் யாரெல்லாம் இந்த வாரில் இன்வால்வ் ஆகி ஒரு 6 months வரைக்கும் இல்லை சண்டை போடுறீங்களோ ஸோ நான் அவங்களுடைய தண்டனை காலத்தை வந்து ரத்து பண்ணுவேன், அவங்களுடைய கேஸ் வந்து நான் டீபார் பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ்னர் யாரெல்லாம் இதில் வந்து டெட் ஆகுறாங்களோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு 70 lakhs ஆஃப் காம்பன்சேஷன் கொடுக்கப்படும்னு சொல்லி அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரைஸ்னரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படியாச்சும் நம்மளுடைய காலத்தை நம்மகிட்ட ஜெயிலில் தான் இருந்து கழிக்க போகிறோம், ஸோ ஜெயிலே இருந்து சாகிறதுக்கு நம்ம ஒன்று இந்த வாரில் கலந்து செத்து போயிட்டால் நம்மளுடைய ஃபேமிலிக்கு 70 lakhs ஆஃப் காம்பன்சேஷன் கிடைக்கும், அதாவது 6 months உயிரோடு இருந்தால் எப்படியாச்சும் இந்த கேஸ் வந்து டீபார் ஆகிட்டு நம்மளுடைய தண்டனை காலம் வந்து ரத்து செய்யப்படும். நிறைய பிரைஸ்னர் எல்லாம் இந்த வாரில் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 10th லேட் ஆகஸ்ட் 2022 அப்போ யுக்ரைன் கவர்மெண்ட்டை அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரஷ்யன் சோல்ஜர் யாரெல்லாம் உங்களுடைய கண்ட்ரியோட உடைமையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அதுக்கேற்ற சன்மானம் வந்து வாங்கப்படும், அதுக்கேற்ற ஆஃபர் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அது மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரஷ்யாவுடைய ட்ரக் எல்லாம் இருக்குல்ல அந்த மிலிட்ரி ட்ரக்குக்கு நாங்கள் $10,000 கொடுத்து அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த மிலிட்ரி ஹெலிகாப்டருக்கு $5 lakhs வரைக்கும் கொடுத்து அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த டேங்க்ஸ்லாம் இருக்குல்ல மிலிட்ரி டேங்க்ஸ் எல்லாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அரௌண்ட் $1 million வரைக்கும் நாங்கள் கொடுத்து ஆஃபர் பண்ணுறோம்னு சொல்லி ரஷ்யன் சோல்ஜருக்கு அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜரை அண்ட் தென் இந்த ப்ரைஸ்னரை வந்து ரெக்ரூட் பண்ணணுன்ற காரணத்துக்காக அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. இந்த யுக்ரைனில் எந்த அளவுக்கு இந்த ரஷ்யாவுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து கவரை வைக்க முடியுமோ எப்படியெல்லாம் இவங்க கிட்டே எடுத்துகிட்டு வந்து சேர்க்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஆஃபரும் இவங்களும் ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றின எந்த ஒரு கமெண்ட்ஸ் ஆனால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரம் யுவர் கண்ணன், லவ் யூ ஆல்.